சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயணிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிட சாம்ராட் திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஐம் கிளீம் ஷோ அண்டை மனோன்மலையா சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என்னென்னை மகாசக்தியை வணங்குகிறேன். சொல்லுங்கம்மா. சார், பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட ஜாதகத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்னு தெரிஞ்சிக்கலாமா, அந்த நோய்களுக்கான தீர்வுகளும் நம்ம கண்டுபிடிக்கலாமான்றது தான் அடிப்படையாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்குது சார். அதற்கான பதில் கொடுக்க முடியும். கண்டிப்பாம்மா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது வந்து அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வச்சு இந்த குறைபாடுகள் இருக்குது, ஒரு நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய சுகர் இருக்குது, கிரியேட்டின் கூட இருக்குது, அப்புறம் பெல்ரூபின் கூட இருந்தால் ஜாண்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அப்புறம் எல்எஃப்டி கேஎஃப்டின்னு சொல்லிட்டு கிட்னி இந்த டெஸ்ட்டு, அப்புறம் லிவர் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து பார்த்து ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு மேக்ஸிமம் இந்த பீரியடில் இந்தந்த மாதிரி நோய்கள் வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள் தான் நோய்களை உருவாக்குதா அப்படின்னா, ஆமாம், அதோடய ரேசஸ் தான் வந்து அந்த கதிர்வலைகள் தான் வந்து நம்மளை ஆறாவை பாதிக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நம்ம ஆறாவை செக் பண்ணோம் அப்படின்னா 6 மாதம் முன்னாடியே தெரிஞ்சிடும் நமக்கு என்ன மாதிரி நோய்கள் வரப்போகுது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அதை வந்து ஞானிகள் வந்து ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சில கால்குலேஷனில் கண்டுபிடிச்சாங்க. வாசி யோகத்தில் வந்து பல யோகங்கள் இருக்குது, அதில் வந்து ஒரு வாசி யோகம் வந்து அடுத்தவங்களுக்கு பயன் தரத்தக்கது. இந்த சித்த வித்தைங்கிறது அவங்களுக்கு பயன் தரத்தக்கது, அவங்கள மட்டுமே கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த இதில் வந்து வாசியில் என்ன ஓடிக்கிட்டுருக்கோ அதை பொறுத்து ஆன்சர் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்பு ஓடிக்கிட்டுருக்கா, பிரித்தி ஓடிருக்கா, வாயு இருக்கா, தேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் கெடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கெட்ட தசாபுக்திகள் வரும்போது நீங்கள் என்ன ஆகுன்னா, மனநிலையில் மாற்றங்கள். அந்த மனநிலை மாற்றங்கள் என்ன பண்ணும், உங்களை ஆறாவை கெடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை வந்து நோயை உருவாக்கிடும். அப்போ 95% நோய்களுக்கு காரணம் மனநிலை தான். அப்போ மனநிலையை எது உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தான். ஆக்சுவலாக இந்த கிரகங்கள் கெடும்போது உங்கள் மனநிலை வந்து பண ஈர்ப்பு விதியை மறைச்சிருது, உங்களுக்கு வந்து நோயை கொண்டு வர்றது எல்லாமே கொண்டு வந்த ஆரம்பிக்கா. இது வந்து டோட்டலாக சொல்லணுன்னா பெரிய சப்ஜெக்ட், கர்மாவோட அடிப்படையில் நடக்கிறதா இது. இது வரும் வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு இது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம், கால் பிளட் ஸ்டோனில் ப்ராப்ளம் வரலாம், யூட்ரஸில் பிரச்சனை வரலாம், L4-L5 பிரச்சனை வரலாம், சர்விக்கல் ஸ்பாண்டிலைசஸ் வரலாம், உங்களுக்கு வந்து இது கொலஸ்ட்ரால் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் சொல்லுவார், எல்லாருக்குமே இப்போ இருக்குது சார் அப்படிம்பார், அது வேறு விஷயம் விட்டுருவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இது இந்த மாதிரி நோய்கள் வரலாம். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்லா வலது கை மணிக்கட்டு, வலது கால் மணிக்கட்டு, வலது காலோட அந்த கணுக்காலில் வந்து ராகு திசையில் சனி புக்தி நடக்கும்போது, இந்த ராகு என்ன நட்சத்திர சாரத்தில் வேணாலும் இருக்கட்டும், அது சுக்கிரன் சாரமாக இருக்கட்டும், இல்லை குரு சாரமாக இருக்கட்டும், புதன் சாரமாக இருந்தால் நல்லதுன்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ வந்து எதில் இருந்தாலுமே அந்த ராகு வந்தோன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியலி இல்லை மன உளைச்சலை கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து குறைச்சிருது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த வளர்ச்சி வந்து ராகுவால் ஏற்பட்ட வளர்ச்சி, இப்போ உள்ள வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ராகு தசை சனி புக்தியில் நான் சொன்ன மாதிரி வலது கை மணிக்கட்டு இல்லை இடது கால் மணிக்கட்டு, இந்த இடத்துல ஃப்ராக்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று கீழே விழுந்தோ, இல்லை பாத்ரூமில் விழுந்தோ, இல்லைனா வந்து ரோட்டில் 2-வீலர்லையோ, இல்லைனா வந்து 4-வீலரில் போய் ஃப்ராக்சர் வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பெரும்பாலான பேருக்கு, நான் சொல்கிறது வந்து 10 பேரில் 8-9 பேருக்கு இது நடக்கும் பார்த்திங்கன்னா. அது வந்து அந்த அது ஒரு இது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள் விதிமுறைகள். பெரும்பாலும் திடீர்னு ஒரு நோயை கொடுத்து திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வச்சு திடீர்னு ஒரு சர்ஜரியை கொடுக்குதுன்னா அது வேறு யாரில் சுக்கிரன் கொடுப்பார், சுக்கிரன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அவங்க பழக்க வழக்கத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அந்த நோயை கொடுத்து ஒரு மன ரீதியான பலத்தை குறைச்சிரும். குறைச்சோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும்.
அப்போ உள் சூழ்நிலையை கரெக்டாக வச்சுருக்கும் போது, உள் சூழ்நிலை நான் சொல்கிறது சாதாரண ஒரு வார்த்தையாக தெரியும், உள்ள மனசை தெளிவாக வச்சுருக்கும் போது உங்களுக்கு சக்கராசெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கிரகங்களோட பாதிப்புகள் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு திரும்பி போயிடும். எப்படி நம்ம கொசு வலைக்கு வந்து ஜன்னலுக்கு கொசு வலை போடுறோம், கொசு அந்த வர வரையில் வந்து திரும்பி போகிற மாதிரி இந்த கதிர்வலைகள் வந்துட்டு திரும்பி போயிடும். அதுக்காக தான் நம்ம ஆலயங்களுக்கு போகிறது, வழிமுறைகள் பார்க்குறது, அதுக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிறது, அதனால தான் சொல்லப்போனால் பார்த்து. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி சுலபமான விஷயம் கிடையாது, மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கிறதுன்றது அதன் பல பேர் முயற்சி செய்யக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. நிகழ்ச்சியிலோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் இருக்காரு. உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சேர்த்துட்டு பேசுகிறோம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா சார்? லைனில் தான் இருக்கார். உங்க பையனுக்கு எப்ப அரசு உத்தியோகம் கிடைக்கும் சொல்லி கேட்கணுமா? என்ன படிச்சிருக்காருமா? என்ன எக்ஸாம் ஏதாவது சமீபத்தில் எழுதினாராமா? அவன் வயசு 34 இல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா. நான் கேட்டது படிச்சிருக்காரா, ஏதாவது சமீபத்தில் கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம் எழுதினாரான்னு கேட்டேன். இப்ப நீங்க கேக்குற நேரத்துக்கு வந்தமா, அவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். அதனால வந்து தனியார் துறையில எந்த உத்தியோகம் கிடைச்சாலும் சேர்ந்துக்க சொல்லுங்க. இன்னும் ஒரு 4 கழித்து அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். வாழ்த்துக்கள்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? புதுசா பாக்குறீங்க இல்லைனா கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செவ்வாயை பற்றி நான் பல முறை சொல்லிட்டேன். அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பையனுக்கு இனிமேல் ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து வரப்போகிறது இல்லை. ஏற்கனவே பிறந்து வளர்ந்து ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்க. 2 செவ்வாய் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது வந்து அது ஒரு தவறான புரிதல். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதனால தான் கல்யாணம் ஆகலை, 2 இருக்கிறதுனால அப்படின்லாம் கிடையவே கிடையாது. 2 இருக்கலாம் ஒரு பெரிய குற்றமே கிடையாது. 2 இருந்தால் அவங்க வேண்டியவங்கக்கிட்ட வந்து வார்த்தைகள் வந்து தடிப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் அது மாதிரிலாம் வரும். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது செவ்வாதோஷங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம் இருந்து ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னா, ஒரு பொண்ணுக்கு இருந்து பையனுக்கு இல்லாமல் திருமணம் பண்ணால் குழந்தை உருவாகிறது ஆராய்ச்சி நெகட்டிவில் உருவாகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அபார்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு காலத்தில் பயந்தாங்க, இப்போ அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சரியாக போயிடுது, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் செவ்வாதோஷம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் மேக்ஸிமம் சொல்கிறது எல்லாருக்குமே பொருத்தம் பார்க்குறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி மேக்ஸிமம் ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் தாராளமாக. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பதில் இது. இந்த இப்போ இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய பதில் இல்லை. பொருத்தம் பார்க்குறதுனால தான் பாதி திருமணங்கள் தடைப்படுறதுக்கான ரீசனே அதுதான். நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கூட தவறான ஒரு திருமணத்தை பண்ணியிருக்கவே முடியாது, பண்ண முடியாது. ஆனால் அந்த திருமணத்தில் பிரச்சனை இருக்கணும், தலையெழுத்து கர்ம விதி இருக்கும், அந்த திருமணம் நடக்கும். ஆக்சுவலாக நடந்த பிரிவினையும் எதுவோ உருவாகுமே தவிர, நீங்களாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோ நினைக்கிறது உங்களுடைய குற்றம். நாங்கள் சரியாக பார்க்கலையோன்னு நினைக்கிறது உங்களுடைய குற்றம். நாங்கள் பார்த்து பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய குற்றம். அதுதானே தவிர உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகமே இண்டிகேட் பண்ணிவிடும், இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இப்படித்தான், இதுதான் தலையெழுத்து அப்படின்னு இண்டிகேட் பண்ணிடும். அதில் தப்பிச்சுக்கலான்னு விதி இருந்தால் நீங்கள் கரெக்டான நபரை அணுகி அதுக்குரிய வழிமுறைகள் பரிகாரங்களை செஞ்சுட்டு தப்பிச்சுக்கிறவீங்க. உங்களுக்கு அந்த விதி இல்லை, அந்த கர்ம விதிப்படி அதை அனுபவிச்சு தான் ஆகணும்னா நீங்கள் அவர் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த திருமணத்தை பண்ணி பிரிவினை உண்டாக சொல்லலாம். நீங்கள் யாராவது வந்து 2 எங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நான் அமையிற பொண்ணு வந்து கண்டிப்பாக அமையும்.
இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு வந்து திருமணம் என்ன தாமதமாக வாய்ப்பு இருக்குது? பொதுவாக வழக்கமாக வந்து ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த தை மாதம் முடிஞ்சிருங்க, தை மாதம் போய் கேட்டால் மாசியில் முடியும், மாசியில் கேட்டால் ஐப்பசியில் முடியும், ஐப்பசியில் கேட்டால் திருப்பி அப்படி காத்துக்க, இப்படி சொல்லிக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு சூழ்நிலை. ஏன்னா இல்லைன்னா கேட்குறவங்களுக்கு வந்து உடனே சொல்லணும், 4 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆகும், இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே சொல்கிற பதில், அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு மட்டும் சொல்கிற பதில் கிடையாது. ஆனால் அதை பொருத்தம் பார்க்குறத விட்டுட்டு மனசில் உங்களுக்கு தெளிவை வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள். வாழ்த்துக்கணுமா? பொதுவாக சாபங்கள், இந்த கர்ம வினைகள் இதை பற்றிலாம் பேசும்போது போன தலைமுறையில் இருந்தது இந்த தலைமுறைக்கும் தொடருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன? இப்படி தொடர்ந்துட்டே வருதுன்னா அது ஒரு பாயிண்டில் பிரேக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கும், அதை தடுத்து நிறுத்த முடியுமா சார்? கண்டிப்பாக முடியுமா. நீங்கள் பழைய கதை புராண கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த 7 மலை தாண்டி கடல் தாண்டி இங்கே வந்து ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியோட கணல் தான் வந்து உயிர் இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நான் மேலோட்டமாக சொல்கிறேன், அதுக்காக நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தலைமுறை தலைமுறையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது, பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது. இதுவும் எழுதப்பட்டது தான், அதுவும் எழுதப்பட்டது தான். இது 3வது தலைமுறையில் தான் பிரேக் பண்ணுவாங்க இவங்க, சரியான நபரை அணுகியோ இல்லை சரியான ஒரு மகானை அணுகியோ அது இதோட பிரேக் ஆகணுன்றக்கும் இருக்கும். எப்படி உங்களுக்கு வந்து உருவ ஒற்றுமை, இப்போ அப்பா மாதிரியே பையன் இருக்குது, அப்பா மாதிரியே பொண்ணு இருக்குது, அம்மா மாதிரியே பொண்ணு இருக்குது, அம்மா மாதிரியே பையன் இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுபோல் நம்ம செல்ஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது பிரெயினில் வந்து லேயர் லேயராக எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளை தாக்கிக்கிட்டே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும், அந்த சாபங்களும் தோஷங்களும் தாக்கிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ சாபங்கள் வந்து உண்மையாங்கிறத பற்றி நம்ம பல விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். சாபங்கள் வந்து உண்மையானா உண்மை, இல்லையானா இல்லை, என்ன சார் இப்படி ரெண்டு பதில் சொன்னால் எப்படி, இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு பதில் வந்தால் சும்மா தேவையில்லாமல் சாபம் கொடுக்குறதுக்கு பாருங்க, இதெல்லாம் பறிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அர்த்தமே இல்லாமல் ஒரு சாபம் கொடுக்கு, உண்மையாகவே பாதிக்கப்பட்ட சாபங்கள் கொடுக்கும்போது இந்த சாபங்கள் அவங்க ஆள் மனசுலேருந்து வரும், அது வரும்போது அந்த பதிவு வந்து உங்களுக்கு கர்ம பதிவுகளாக மாறி உங்கள் சக்கராசி மூலாதாரத்தில் பதிவு ஏற்பட்டு உங்கள் செல்ஸில் எல்லாம் அதை ரிஜிஸ்டர் ஆகி அது கம்ப்ளீட்டாக அந்த பாவத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மனநிலைக்கு உங்களை உண்டாக்கி விட்டுறேன். சொல்ல சொல்லப்படும் இது வந்து தொடர்ச்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலைன்னா கண்டுபிடிக்கலாம், இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பிரசன்னம் பதில் சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்க டைம் பரணி ஓடிட்டுருக்கா, பரணி கிருத்திகை ஓடிட்டுருக்கா, கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் இன்ன ஹோரையில் இந்த லக்னத்தில் இந்த கிரக நிலையில் இன்றைக்கி எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த பிரசன்னாரூடத்தில் தெளிவாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து கொடுக்க முடியும். நீங்கள் நிறைய சாப நிவர்த்திக்க இப்போ ஒவ்வொரு மூலிகைக்குமே சாபம் இருக்குது, ஒரு மூலிகையை பயன்படுத்தும் பொழுது அதை சாப நிவர்த்தி பண்ணாமல் பயன்படுத்தினா அந்த மூலிகை வேலை செய்யாது. ஒரு எல்லா உலோகங்களுக்கும் சாபம் இருக்குது, இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சாபம் இருக்குது, வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சாபம் இருக்குது, தங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சாபம் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த உலோகங்களுக்கு எப்படி சாப நிவர்த்தி இருக்கோ அதே போல் மூலிகைகளுக்கு இருக்கோ அதேமாதிரி மனிதனுக்கும் சாப நிவர்த்தி இருக்குது. ஸோ அந்த முறையான சாப நிவர்த்தி பண்ணாமல் எப்படி மூலிகையை பயன்படுத்தினா அந்த மூலிகை வேலை செய்யாதோ அதே போல் நீங்கள் அந்த சாப நிவர்த்தியை முறையாக செய்யலைன்னா இல்லைனா முறையாக கர்ம வினை பதிவுகளை வந்து அகற்றவில்லைன்னா அதுக்கு வந்து அது உங்களை தொடர்ந்து பாதிக்கும். இந்த கர்ம வினை பதிவுகளை அகற்றுறதுக்கு தான் தியானங்கிறோம், மெடிடேஷன். மெடிடேஷனில் ஏகப்பட்ட வகை இருக்குது. சரி, நம்ம எல்லாம் கரெக்டான ரூட்டில் மெடிடேஷனில் போயிட்டுருக்கோமானா கண்டிப்பாக 99% கிடையாது. ஏன்னா 10 பேர் தியானம் பண்ணால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 9 பேருக்கு தியானம் வரவே வராது, வர்றதுக்கான வாய்ப்பில்லை, அதுக்கான சொல்லி கொடுக்குற இதுவும் மெத்தடும் தப்பு. ஆக்சுவலாக அந்த ஒருத்தருக்கு தான் அது கரெக்டாக வேலை செய்யும். அந்த தியானத்தினால் இந்த செல்லில் உள்ள கர்ம பதிவுகளை ஃபுல்லாக அகற்றி புது செல்ஸ் எப்படி உருவாகுது அந்த மாதிரி வந்து இந்த புது கர்மாக்களுடைய பதிவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய பேர் நிறைய ஆலயங்களுக்கு போவாங்க, நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க, நிறைய உதவிகள் செய்வாங்க, எல்லாம் பண்ணி கூட அவங்க கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ பண்ணாலும் சரியாக வரவே வராது. அப்போயே தெரிஞ்சுக்கலாம், சரி இது வந்து ஒரு பதிவு தான், இது கர்ம பதிவு தான், இது
இது எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை அதை அந்த டிசீஸை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணுறோமோ அதேமாதிரி இதை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து க்யூர் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது நேரம் நல்ல நேரம். ஹலோ, ஓகேம்மா, உங்களோட பெயர் என்ன? ஓகே, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்கார், கொஞ்சம் சத்தமாக பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், டிவி பார்த்துட்டு பேசுனா பேச முடியாது. உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்க? உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமாம்மா. உங்கள் வார்த்தையில உங்கள் கேள்வியிலே வந்து ஒரு உயிரோட்டமே இல்லாமல் இருக்குமா, ஏனோ தானோன்னு கேட்குறீங்க போல இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அப்படின்னா இன்னும் நிறைய தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சரியான முயற்சிகள் இல்லை, சரியான முயற்சிகள் பண்ணுங்கள். கேள்விகள் கேட்கும்போது அதில் உண்மையாக ஆழமான அந்த கேள்வி கிடையாது. ஏதோ லைன் கிடச்சிது கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பல விதமான கேள்விகளுக்கு பதில்கள் கொடுத்துட்டு வரீங்க சார். இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னவாக இருக்கும்னா, சுபமுகூர்த்தம் பார்த்து தான் நம்ம எல்லா நல்ல காரியங்களையுமே செஞ்சிட்ருக்கோம். நிச்சயமாக சுபமுகூர்த்தத்தில் மட்டும்தான் நல்ல காரியங்களை செய்யணுமா, இல்லைனா நமக்கு தோது வந்த நாட்களில் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதாவது இப்போ நான் பதில் சொன்னேன்னு வைங்களேன், என்ன இவர் இதெல்லாம் குறையாகவே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி முகூர்த்த நாள் பார்க்குறதுங்கிறது வந்து சாதாரணமாக வந்து ஒரு முகூர்த்த நாளை கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் குறைஞ்சது எடுத்துக்கிட்டு பார்த்தா நல்ல விஷயமாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாங்கத்தை திருப்பி அந்த ஃப்ரெண்டில் முகூர்த்த நாட்கள் போட்டிருப்பாங்க. அவங்க ஜென்ரலான முகூர்த்த நாள் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை நடத்துகிறது. இந்த திருமணத்தை நடத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினாக இப்போ ஜாஸ்தியாக முன்னாடியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சந்திராஷ்டமத்தெல்லாம் பார்க்குறாங்க. இந்த சந்திராஷ்டமத்தையெல்லாம் பார்த்துட்டு விவாக சக்கரத்தை விட்டுறாங்க. பஞ்சாங்கத்தில் விவாக சக்கரம்னு ஒன்று இருக்கும். இந்த விவாக சக்கரத்திலே சொல்லிப்படலாம் திருமணம் வந்து நல்லா இருக்குமா, அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிப்படலாம். இந்த இது வந்து வேறு, அதாவது அதே திருமணத்துக்கு பார்க்குற முகூர்த்த நாள் வேறு மாதிரி, ஒரு ஆட்சியில் பதவியேற்றுக்கக்கூடிய நாள் நான் ஒரு மறைமுகமாக சொல்கிறேன், அது ஒரு வேறு மாதிரி, அது அதோடய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். அதில் தவறு நடந்தால் அவங்களுடைய அந்த ஆட்சி காலங்கள் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது விளையாட்டான விஷயம் இல்லை முகூர்த்த நாள் பார்க்குறதுங்கிறது. இதுக்கு வந்து பஞ்சபட்சியும் சேர்த்து பயன்படுத்தினால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து முகூர்த்த நாளில் தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மற்ற நாள் எவ்வளோ நல்ல நாட்கள் இருக்குவங்க அதெல்லாம் பார்க்குறதில்ல. இன்றைக்கி சில கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது நேத்திரம் ஜீவனே இல்லாத நாள்லாம் பண்ணுறாங்க. நேத்திரமும் ஜீவனும் இல்லை, நேத்திரம் ஜீவன் இல்லாதனால பண்ண முடியாது, பண்ணக்கூடாது கோவில் கும்பாபிஷேகம். நேத்திரம் ஜீவன் இல்லாதனால நிறையா சுபகாரியங்கள் பண்ணக்கூடாதுன்னா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாள் பார்க்குறது என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே கேட்குறாங்க ஃபோனில், சார் இன்றைக்கி பண்ணலாமா, உடனே சொல்லணும். சொல்லலைன்னா இவங்க காசுக்காக வந்து நேரில் வர சொல்கிறாங்க, இல்லைன்னா காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நாள் பார்க்கறதுக்கு டைம் எடுக்கும். ஈஸியாக உடனே தெரிஞ்ச உடனே பண்ணி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, வாஸ்து ஃபோனில் கேட்குற மாதிரி தான். அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், எல்லாம் பெரும்பாலும் ஃபோனில் ஈஸியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த முகூர்த்த நாளில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு முகூர்த்த நாளில் சொன்னாவே சொல்லிடலாம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, சரியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிடலாம். நிறையா நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் முகூர்த்த நாள் பார்க்க முடியும். இன்றைக்கி கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபம் கிடைக்கிறதுக்காக அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக நீங்கள் முகூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப வேறு தேதியை மாற்றவோ இல்லை இன்னொரு தேதியை மாற்றவோ தான் முயற்சி பண்ணுவாங்க. எங்கள் அத்தை வரலை, இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி வந்து இது வந்து கரெக்ட் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி கல்யாணம் மண்டபம் பிடிக்கிறீங்க, முதல் நாள் பந்தக்கால் போடுறதுக்கு அன்றைக்கி நாள் புதன்கிழமை கல்யாணம் வருது, செவ்வாய்க்கிழமையாருக்கு என்ன சார் பண்ணுறதும்பாங்க. என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணப்போ அந்த 1.5 நாள்னா 1.5 நாள் தான். அதெல்லாம் சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். முகூர்த்த நாள்ங்கிறதுல வந்து எல்லாத்துக்குமே, எல்லா இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை வந்து ஒரு முக்கியமான பதவிகளை நம்ம ஏற்றுக்கிறோம், இந்த நாள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக கவனித்து பார்த்தாவே பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்.
முதல்ல அந்த அறகுறையாக முகூர்த்தம் பார்க்குறத விட்டுருணும். பஞ்சாங்கத்தில் போட்டுப்பா முகூர்த்த நாட்கள் லிஸ்ட்டே இருக்குது. இன்றைக்கி சாஃப்ட்வேர்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா பண்ணுறாங்க. அன்றைக்கி அந்த கல்யாணம் நான் சில கல்யாணத்தை வந்து பத்திரிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க, அது பார்க்கும்போது தெரியும் சரி இன்றைக்கி வந்து இந்த நாள் முகூர்த்த நாள் சரியில்லை. ஆனால் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை, ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள என்ன திருப்பி குழப்பக்கூடாதுக்கா பேசாமல் வாங்கி வச்சுக்கிறது. ஆக்சுவலாக ஒன்றும் சொல்கிறது இல்லை, சார் நல்லா இருக்கட்டும்னு மனசாக நினச்சிக்கிட்டு வச்சுக்கிறது. அதனால் முகூர்த்த நாளை சரியாக பார்த்து பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு டேபிளை நகர்த்தி போகிறதுக்கெலாம் நீங்கள் நாள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயங்களுக்கு நாள் பார்க்குறது நல்லது. அந்த நாளும் முறைப்படி முறையாக பார்க்க வேண்டியது. முறையாக பார்த்தா அவங்களுக்கு நல்ல டைம் கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஓரளவுக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சி ஓரளவு நல்ல சுமூகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளத்துல இருந்து பேசுறேங்கம்மா. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் லைன்ல தான் இருக்காரு. சொல்லுங்கம்மா. பையனுக்காக பாக்குறோம். சொல்லுங்கம்மா, என்ன கேள்விம்மா? பையன் பேரு விஸ்வநாதன் சார். நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். சரி சொல்லுங்க, என்ன கேள்வி சொல்லுங்க. தம்பி வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கிறாரு, முடிச்சிட்டாரு, வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்காக பாக்கலாம். என்ன படிச்சாருமா வெளிநாட்டுல? எம்பிஏ. எம்பிஏவா? ஆமா. அதே நாட்டுல ட்ரை பண்ணிட்டு இருக்காரா வேலைக்கு? ஆமாங்க சார். கிடைக்குமா? இப்போ வந்து அவருக்கு சம்பளம் கம்மியா இல்லை டெம்பரவரியா தான் இப்போ நீ கேட்குற நேரத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இன்னொரு 11 கழிச்சு ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 3வது, 4வது, 5வது இடம் இப்படி மாறிக்கிட்டே போகும். மாறி 5, 6வது இடத்துல ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பௌர்ணமி இன்றைக்கி பக்கத்தில் உள்ள முத்துமாரியம்மன் இல்லை மாரியம்மன் கோவிலில் போய்ட்டு எலும்பிச்சம்பளை மாலை சாத்தி குங்குமார்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. தடங்கல்கள் நிறைய விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக யாருக்குமே உங்கள் வீடுகளில் முன்னாடியிலேருந்தே தொழில்கள் சரியாக அமையாமையே இருந்திருக்கும். அது ஒரு தோஷம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும், நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கணுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக திருமணத்துக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க சார். திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது பல பேர் பார்க்கக்கூடியது ஒத்தப்படையில் இருக்குது வயசு, ரெட்டப்படையில் இருக்குது குரு, இப்போ தான் திசை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிப்படையாக பார்த்து தான் ஆகணுமா ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது திருமணத்துக்காக? கண்டிப்பாக கிடையாதுமா. அதாவது வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 12 5 வியாழ நோக்கம் வரும், குரு பார்வை வரும். 24 வரும், 36 வரும். அதில் குரு பார்வையில் குரு இப்போ ஒன்றும் இல்லை, 2, 5, 7, 9, 11 குருன்றா கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்டு. இது வந்து பேசிக்காக டோட்டலி தப்பு. அது அந்த டைமில் மட்டும் கல்யாணம் ஆகும்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அது தசாபுக்தங்கள் கூடி வரும்போது ஆகும், கரெக்டான தசாபுக்தங்கள் அந்தரங்கள் கூடி வரும்போது ஆகும். அப்போ கோச்சார நிலை கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஒரு 10% கோச்சாரத்தை எடுத்துக்கலாம். கோச்சாரத்தை மட்டும் வச்சு இப்போ குரு பயிற்சிங்கிறது கோச்சாரம் தான், வருஷம் மாறுற குரு. ஆக்சுவலாக அதை மட்டும் வச்சு வந்து இப்போ கல்யாணம் ஆகிடும்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த மிஸ்டேக் வர்றதுக்கான ரீசன். ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து இது இந்த ஒத்தப்பட வயசு ரெட்டப்பட வயசு வந்து அது தவறான கருத்து, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது உடலுடைய வளர்ச்சியோட தன்மை அதை வச்சு சொல்லக்கூடியது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அதை இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் இறையர்கள் இருந்தால் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கண்டிப்பாக. நிச்சயமா சார், இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி சார். மிக்க நன்றிம்மா. நான் நாளையிலேருந்து வந்து கரெக்டாக ஒரு 6-7 ஊரில் இல்லை. ஆக்சுவலாக திருச்சி கோயம்புத்தூர் டூர் வந்து போட்டிருந்தோம், அதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். வேறு பூஜை காரணமாக, முக்கியமான பூஜைகள் காரணமாக எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாளையிலேருந்து ஒரு வாரம் ஊரில் இல்லைங்கிற தகவலை பதிவு செய்கிறேன். நல்ல வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கும், நல்ல கேள்விகளை கேட்ட உங்களுக்கும், நல்ல வாய்ப்பளித்த புதுயுகம் நிர்வாகத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்க நன்றி வணக்கம். நன்றி சார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா பதிலுமே ஒரு பயனுள்ள பதிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியாக இன்றைய நானுடைய ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது